புரிந்து கொள்கிற எந்த பிள்ளைக்கும் தைரியம் வரும், அதாவது கேட்க தைரியம் வரும். நீ விசுவாசிக்க கூடுமானால், அப்படி என்றால் நீ கேட்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கரங்களை தட்டக்கூடியவங்க இயேசுப்பா தேங்க் யூ, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. கிருபை எங்க இருக்கோ அங்க மகிமை இருக்கும். Where there is grace there is glory. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், நீங்க விசுவாசிக்கும் பொழுது கேட்பதை சரியாய் கேட்க முடியும் என்றால் கர்த்தர் நீங்கள் சொன்னபடியே செய்வேன் என்று சொன்னவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி தெய்வமே நன்றி. Thank you Lord. Hallelujah. விசுவாசம் கேட்க, கேட்கிறதை தேவன் கேட்பா, கேட்ட தேவன் கிருபை கொடுப்பா. கிருபை வருகிற இடத்தில் மகிமை பிரவேசிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமை உண்டாவதாக கர்த்தாவே, மகிமை வந்து விடுவதாக ஆவியானவரே. நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தியோ தட்டியோ வாய்களை திறந்து ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், விசுவாசித்தேன் என்று மோசே சும்மா இருக்கவில்லை. விசுவாசித்த மோசே கேட்டார்,